Hi Vidies, வணக்கம். இன்னைக்கு ரொம்பவே சிம்பிளான ஆரோக்கியமான ஒரு குழம்பு வெரைட்டி தான் பண்ணப் போறோம். இந்த குழம்பு சாதத்துக்கு ரொம்பவே சுவையா இருக்குங்க. இந்த ரெசிபி பண்றது ரொம்பவே ஈஸி. இப்போ நம்ம குழம்பு பண்றதுக்கு 50 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பையும் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பையும் நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த பருப்பு வந்து நம்ம முக்கா பதத்துக்கு அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு வந்து நீங்க குக்கர்ல சேர்த்தீங்கன்னா இந்த குழம்பு அந்த அளவுக்கு சுவையா இருக்காது. இப்போ ஒரு 5-6 சின்ன வெங்காயமும் ஒரு சின்ன சைஸ்ல பெரிய வெங்காயத்தையும் நறுக்கி சேர்த்துக்கலாம். 4 பச்சை மிளகாயை கீறி சேர்த்துக்கலாம். 4 பல்லு பூண்டையும் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கலாம். கொஞ்சமா உப்பையும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். மறுபடியும் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்து தக்காளி குலைவா ஆகிற அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 5-6 நிமிஷம் ஆகும். இப்போ நல்லா கொதிஞ்சதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு மணத்தக்காளி கீரை தான் சேர்த்துக்க போகிறோம். ஸோ இந்த மணத்தக்காளி கீரை வாய் புண்ணு அதுக்கப்புறம் வயிற்றில் உள்ள புண்ணுக்கெல்லாம் இந்த கீரை சாறு ரொம்பவே நல்லதுங்க. ஸோ இந்த கீரை வேகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் ஆகும். நல்லா கொதித்து வரட்டும். ஸோ 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு நுரையெல்லாம் இருக்கும். ஸோ இந்த நுரை எல்லாத்தையுமே நீங்கள் ரிமூவ் பண்ணிடணும். அப்போ தான் கீரை சாறு சுவையாக இருக்கும். மறுபடியும் 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் கீரை சாறு கொதிக்கட்டும். அப்போ தான் கீரையில் உள்ள சாரெல்லாம் இறங்கும். இப்போ இந்த குழம்புக்கு ஒரு தாளிப்பை கொடுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் காய்ச்சிட்டு எண்ணெயில் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் ஜீரகம், ஒரு 3 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இந்த தாளிப்பை அப்படியே இந்த குழம்புல சேர்த்துக்கலாம். ஸோ இந்த அளவில் இந்த கீரை சாறை செஞ்சு ரைஸ் கூட சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃபுட்மா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.